Hi students, in the video la nama paaka pora sum enna nu pathina exercise number 10.8 la irundhu sum number 6 nama paaka porom. Nama paaka pora sum oda question first nama padichiralam. Oru maadhiriyil kaanapadum kadiriyekka anukarukal sidivurum veedamaanadhu அந்நேரத்தில் அந்த மாதிரியில் காணப்படும் அணுக்கருக்களின் எண்ணிக்கைக்கு விகிதமாக அமைந்துள்ளது. 100 ஆண்டு கால இடைவெளியில் ஒரு மாதிரியில் ஆரம்பத்தில் காணப்படும் கதிரியக்க அணுக்கருக்களின் எண்ணிக்கை 10% சிதைவுறுகிறது. 1000 ஆண்டுகள் முடிவில் ஆரம்பத்தில் காணப்படும் கதிரியக்க அணுக்கருக்களின் எண்ணிக்கையில் எவ்வளவு மீதம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அசியூம் தட் த ரேட் அட் விச் ரேடியோஆக்டிவ் நியூக்ளை டிகே இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் சச் நியூக்ளை that are present in a given sample. In a certain sample, 10% of the original number of radioactive nuclei have undergone disintegration in a period of 100 years. What percentage of original radioactive nuclei will remain after 1000 years? அப்படின்னு க்வெஸ்சன்ல கேட்டிருக்காங்க. நம்ம க்வெஸ்சன்ல பாத்தீங்கன்னா ஒரு ரேடியோஆக்டிவ் நியூக்ளியோட டிகே பத்தி, அதாவது கதிரியக்க அணுக்கருக்களின் எண்ணிக்கையோட சிதைவு குறைஞ்சுகிட்டே போகுது, அதை பத்தி பேசிருக்கிறாங்க. அதனால நம்ம சம ஆரம்பிக்கும் போது என்ன பண்றோம், ஏ அப்படிங்கிறது அணுக்கருக்களின் எண்ணிக்கை அப்படின்னு எடுத்துக்கிறோம். கதிரியக்க அணுக்கருக்களின் எண்ணிக்கை, நம்ம சிம்பிளா அணுக்கருக்களின் எண்ணிக்கை அப்படின்னு எழுதிக்கிறோம். இதே இங்கிலீஷ்ல எழுதும் போது நம்பர் ஆஃப் தெரியும். இது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா a equal to c e power kt கிடைக்கும். இது எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறது வந்து ஏற்கனவே கொடுத்த வீடியோல சொல்லிருக்கோம். அதை பார்க்காத மாணவர்கள் அதை பார்த்துட்டு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமாவே இது உங்களுக்கு புரியும். அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, என் க்வெஸ்சனை படிச்சு பார்த்து அதுல என்ன டேட்டா கொடுக்கறாங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறது தான். ஆனா இந்த அணுக்கருக்களின் எண்ணிக்கை கணக்கு ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங் டைம்ல எவ்வளவுங்கிறத சம்ல சொல்லல். அதனால துவக்கத்தில் அணுக்கருக்களின் எண்ணிக்கை ஏ நாட் எங்க அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல அணுக்கருக்களின் எண்ணிக்கை ஏ நாட் எங்க அப்படின்னு எடுத்துக்கிறோம். லேட் ஏ நாட் விதி number of nuclei at initial அப்படின்னு எடுத்துக்கோ, சரிங்களா. அதாவது ஸ்டார்டிங் டைம் வந்து ஜீரோவாக இருக்கும்போது நம்பர் ஆஃப் நியூக்ளை எவ்வளவு இருக்குன்னா ஏ நாட் அப்படிங்கறது நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இப்ப நம்ம சமூகம் என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க, 100 ஆண்டுகளுக்கு பிறகு 10% சிதை உரிகிறது, 10% வந்து குறைஞ்சு போச்சு. ஆனா ஏன என்ன தெரியுமா, எவ்வளவு இருக்குங்கறத பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப யோசிச்சு பாருங்க, சதவீதம்னாலே 100 தானே, 100 வருஷம் கழிச்சு 10% போயிடுச்சுன்னா அப்ப மீதி எவ்வளவு இருந்திருக்கும், 90% தானே இருக்கும். 90% எது ஆரம்பத்துல எவ்வளவு இருந்ததோ அதுல 90% 100 ஆண்டுகளுக்கு பிறகு துவக்கத்தில் இருந்தது போல் 90% இருக்கும். அப்ப 90% ஆஃப் ஏ நாட் மீதி இருக்கு. குவெஸ்சன் என்ன தெரியுமா கேட்டிருக்காங்க, இதே 1000 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளவு அணுக்கருக்கள் மீதம் இருக்கும் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. எவ்வளவு குறையுதுன்னு கேட்கல, எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. இதே பப்ளிக்ல உங்களுக்கு க்வெஸ்சன் கிரியேட் பண்ணும்போது எவ்வளவு குறைந்திருக்கிறது அப்படின்னு கூட கேள்விகளாக உருவாக்கி கேட்கலாம். நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா க்வெஸ்சனை படிச்சு பார்க்கணும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல டேட்டா இருக்கு இல்லையா, அதை என் சம்ல நான் பிரதிடுறேன். ஃபர்ஸ்ட் டேட்டா என்ன இருக்கு, டைம் ஜீரோவாக இருக்கும் பொழுது அணுக்கருக்களின் எண்ணிக்கை, டைம் ஜீரோவாக இருக்கும் பொழுது ஏ ஈக்குவல் டு ஏ நாட் அப்படின்னு சொல்லிருக்கோம் இல்லையா, அது கொண்டு வந்து இதுக்குள்ள பிரதிடுறீங்க. ஏக்கு பதிலா ஏ நாட் ஈக்குவல் டு சி இ பவர் டிக்கு பதிலா ஜீரோ கொடுத்தா இ பவர் ஜீரோ கிடைச்சிடும் இல்லையா. ஏன்னா இங்க ஜீரோ கொடுக்கறதுனால மொத்த பெருக்கலுமே ஜீரோ ஆயிடும். எனக்கு தெரியும் இ பவர் ஜீரோட மதிப்பு 1, அதனால இந்த இடத்துல சி மட்டும் எனக்கு மீதி கிடைக்கும். எனக்கு கிடைச்ச சி மதிப்பை திரும்ப கொண்டு வந்து இதே சமன்பாட்டில் நான் ரிப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஏ ஈக்குவல் டு சிக்கு பதிலா ஏ நாட் இ பவர் கேடி இருக்கு.
அடுத்தது பாத்தீங்கன்னா எஸ்எம்ல என்ன கொடுத்திருக்காங்க 100 ஆண்டுகளுக்கு பிறகு 90% மீதம் இருக்கும் ஆனா क्वेश्चनல கொடுத்தது 10 குறைந்து கொடுத்திருக்காங்க நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாவே அதை படிச்சு பார்த்திருக்கணும் when time equal to 100 மீதி இருக்குது 90% அதனால 90/100 a0 அப்படி நம்ம எழுதிக்கணும் சரிங்களா இது என் கணக்குல நான் பிரதிட்டு இருந்தேனா 9/10 எழுதிக்கலாமா ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டு a0 equal to a0 e power k into t na 100 இதல பாருங்க a0 ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன ஆயிடுவாங்க கேன்சல் ஆயிடுவாங்க இல்லையா அப்ப மீதி எவ்வளவு இருக்கும் 9/10ங்கறது 0.9 னு கூட சொல்லலாமா 0.9 equal to e power 100k இத இதோடயே நீங்க நிறுத்திக்கலாம் இத மாத்த வேண்டிய அவசியம் கிடையாது ஏனா வழக்கமே எல்லா சம்லயும் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால வீடியோ பாத்தீங்களுக்கு அது தெரியும் இங்க e எக்ஸ்போனென்ஷியல் இருந்ததுனா அதை ரிமூவ் பண்றக ரெண்டு பக்கம் நம்ம லாக் செத்திருப்போம் இந்த கணக்குக்கு அது தேவையில்லை ஏனா கணக்கு போகும்போது நான் சொல்றேன் அடுத்து நாம கண்டுபிடிக்க வேண்டியது 1000 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளவு மீதம் இருக்கு அப்படிங்கறது டைம் t equal to 1000 ஆக இருக்கும் பொழுது a என்னங்கறத நான் கண்டுபிடிக்க போறேன் இத கொண்டாந்து நான் பிரதிட்டேனா என் கணக்குல a equal to a0 e power k into t க்கு பதிலா நான் என்ன எழுதுறேனா 1000 எழுதுறேன் இந்த 1000 1000-த்தை 100 × 10 னு சொல்லலாம் இல்லீங்களா இத 100 × 10 னு கூட என்னால எழுதி காட்ட முடியும் அப்ப எப்படி எழுதிக்கலாம் இத a0 e power 100k into 10ங்கறது the whole power 10 னு எழுதிக்கிறேன் ஏன் சார் ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான் சரிங்களா பெருக்கல்னாலும் அடுக்கு கொடுத்தீங்கனாலும் அந்த இடத்துல ஒரே அர்த்தம் தான் இது e power 100k இங்க மேல இருக்கா அப்ப எந்த கணக்குல எல்லாம் இதனோட மல்டிப்ளிகேஷன் இங்க இருக்கும் பெருக்கல் வாய்ப்பாக அடுத்த டேட்டா இருக்கும் அப்பறம் நம்ம லாக் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல நேரடியாக பிரதிட்றதுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும் அப்ப இதுக்கு பதிலா நான் நேரடியாக 0.9 னு கொடுத்தேனா 0.9 இன் அடுக்கு 10 a0 னு எனக்கு ஆன்சர் கிடைக்கும் பட் இதோட நிறுத்தாம எடுத்து எழுதினா நல்லா இருக்கும் பாக்கறக்கே நாம என்ன சொல்றோம்னா 1000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இடத்துல கட்டாயமாக நீங்க அதை எழுதினா நல்லா இருக்கும் நான் இங்க ஒரு எழுதி காட்டுறேன் இந்த இடத்துல 1000 ஆண்டுகளுக்கு பிறகு பிறகு 0.9 × 10 0.9 × 10 a0 அணுக்கருக்கள் மீதம் இருக்கும் அப்படின்னு சொல்லிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஆஃப்டர் 1000 இயர்ஸ் 0.9 the whole power 10 a0 number of nuclei will remains அப்படின்னு எழுதி இருந்தீங்கன்னா நீட்டா இருக்கும் இது நமக்கு தேவையான ஆன்சர்